அவங்க வீட்டில இருந்து வந்து சண்டை பிடிச்சாங்க என்ன. சரி, அதனால இவங்க கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தேன் நான். சரி, நம்ம போய் வீட்டுக்காரியாக இருந்து இந்த மாதிரி இருக்குமேன்ட்டு. அதனால் நான் கொஞ்சம் பேசாதே இருந்தேன். அப்போ பசங்களாக நம்மளை தேடி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டேன் நான். அதுலேருந்து நான் எதனா வேணும்னா வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன் நான். மெட்ராஸில் இருந்தாங்க அவங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்புறம் எனக்கு பொண்ணு கிடையாது. என்னம்மா? எனக்கு பொண்ணு கிடையாது, ரெண்டும் பையன்தான். அப்படியா? அதனால சரி, எனக்கு பொண்ணு மாரி நான் பார்த்துக்கிட்டேன். எப்படி அவள் எப்படி குணத்தில்? இப்போ நல்லா இருக்குது. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வந்ததுலேருந்து உங்களுடைய அண்ணனும் அண்ணியும் பேசவே மாட்டாங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? இவங்க 7 இயர்ஸ், நீங்க? மூணு வருஷமா. மூணு வருஷமா? அதுக்கு அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா? அம்மா கிட்ட பேசணும், எல்லார்கிட்டையும் சொன்னோம், யாரும் ஒத்துக்கல. அப்புறம் எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணா எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துப்பாங்க அப்படி ஒரு காம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்களாம்மா? அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்லயும் பேர் என்ன? தீபிகா மேம். தீபிகா, உங்க வீட்டுல எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அண்ணன் அக்கா அவங்க மட்டும்தான் கொஞ்சம். கீர்த்தனா, என்ன ஆரம்பத்துல இருந்த அந்த சந்தோஷ முகத்துல காணோம்? நாளைக்கு வந்து நாங்க கொண்டு வந்து விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. எங்க இருக்கீங்க நீங்க? எந்த இடத்துல உட்காந்து தைரியமா இருங்க, அழக்கூடாது. வாழ்க்கைய வந்து சந்தோஷமா கொண்டு போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜோதிமா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ, கீர்த்திகாவோட அம்மாவா? யாருங்க? ஜோதிமா, நாங்க இங்க கலைஞர் தொலைக்காட்சியில இருந்து பேசுறோம். இங்க கீர்த்திகா வந்திருக்காங்க, உங்க பொண்ணு. இல்லங்க, அது மாதிரி பொண்ணே எங்களுக்கு இல்ல. அப்படியா? அது மாதிரி பொண்ணே எங்களுக்கு இல்லங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தானே கீர்த்திகாவோட அம்மா? தலை முழுகிட்டோம். நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு வரல, நாங்க தலை முழுகிட்டோம். ஆனா நாங்களே பைத்தியம் முடிச்சு போயிருக்கோம், எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு அப்பா அம்மாவா இல்ல, அப்பா அம்மாட பேசவே அனுமதி இல்லைன்னு சொன்னாலும் செத்து போனா எங்களுக்கு. நாங்க அன்னைக்கே தலை முழு விட்டோம், எங்களுக்கு கிருத்திகான்னு பொண்ணே இல்ல. உங்க பொண்ணு கிருத்திகாவோட கல்யாணம் நடக்க போகுது, அத உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் போன் பண்ணும். அது கல்யாணம் கருமா இதான் நடக்குது. எங்களுக்கு பொண்ணு இல்ல, செத்து போச்சிங்க. நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு அவ வரல, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னா. அன்னைக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அன்னைக்கு என்ன அவ பேசுறா? அவ செத்து போனா, எங்களுக்கு இல்ல. அவங்களே லைன் கட் பண்ணிட்டாங்க. வாழ்க்கை இங்கேருந்து ஆரம்பமாகுது. உனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்றது ஈஸி, அவ வேதனை எனக்கு புரியுது, பட் தைரியத்தை விடாது.